அதாவது பள்ளிகளுக்கு இமாம் இருந்தால் இமாமுக்கு பின்னால் நம்ம தோணலாம், இமாம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா யார் வேணாலும் இமாமை செஞ்சு கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது என்று இதை பற்றி கேட்குறாங்க. பள்ளிகளை பொறுத்தளவில் இமாம் ராத்திப்னு சொல்லுவாங்க, நிரந்தரமாக மக்களுக்கு தொழுவிக்கிறதுக்காக இமாம்களை நியமிக்கிறது தான் சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகின்ற போது பல சந்தர்ப்பங்களில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களுக்கு ஜமாத் செய்வதற்காக நியமித்து சென்றார்கள் என்பதை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஏன் நியமிச்சுட்டு போனாங்க? சஹாபாக்களை தொழுவிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? யாராவது ஒரு தொழுவிச்சு போயிடலாம். அப்போ ஒருவரை நியமிக்கிறதுங்கிறது ஒழுங்கு சுன்னால இருந்திருக்குது. நம்ம ஒரு பள்ளிக்கு போகிறோம், இமாம் இல்லை என்று கேட்டால் இருக்கிறவர்களில் ஒருவர் ஜமாத் நடத்தலாம். யார் நடத்துவான்னு சொன்னால், இருக்கிறவர்களில் யார் நல்ல அழகாக குர்ஆன் ஓதுவாரோ, அதிகமாக குர்ஆன் அறிஞ்சிருக்கிறாரோ அவர் நடத்துவார். அப்படி எல்லாருமே ஒரே அளவில் குர்ஆன் அறிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் சுன்னாவை யார் அதிகம் அறிஞ்சவங்களோ அவங்க நடத்துவாங்க. அதுலேயும் எல்லாரும் ஒரே நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால் வயசில் யார் மூத்தவங்க இருப்பாங்களோ அவங்க நடத்துவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம ஒரு இடத்துல இமாம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இருக்கிறவர்களில் ஒருவர் முன்னுக்கு, ஏன்னா முஸ்லீம் பள்ளிக்கு போய்க்கிற முஸ்லீம் தான், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை இமாமாக ஏற்றுக்கொண்டு பின்னால் நின்று தொழலாம். அந்த அடிப்படையில் யார் ஒருவர் இருக்கிறவங்களோட குர்ஆன் அதிகமாக அறிஞ்சவர் அல்லது சுன்னாவை பின்பற்றுறதில் அதிகமாக ஈடுபாடுடையவர் அல்லது வயசில் மூத்தவர், இந்த அடிப்படையில் அவங்க ஒரு இமாமை நியமித்து அவங்களுக்கு பின்னால் நின்று தொழலாம். ஆனால் இமாம் நியமிக்க தேவை இல்லைங்கிறது தவறான கருத்து.